இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 10 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். பரிசேயர்களுக்கு பல்வேறு விதமான காரியங்களை எடுத்து சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலும் ஒரு ஓமை மூலமாக அவர்களுக்கு ஒரு சில காரியங்களை விளக்குவதற்கு இயேசு கிறிஸ்து முற்படுகிறார். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஆடுகள் என்று சொல்லி அவர் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சொந்த ஆடுகள் என்று சொல்லுகிற பொழுது அவை அந்த ஆயனுடைய குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஆடுகளாகவும் ஆயனுடைய குரலை அறிந்து கொள்ளுகிற ஆடுகளாகவும் அந்த ஆயனுடைய குரலை கேட்டு அவற்றை அந்த குரலை பின்தொடர்கிற ஆடுகளாகவும் காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ஆயனுடைய சொந்த ஆடுகள் என்று சொல்லுகிற பொழுது முதலாவது அந்த ஆடுகள் அந்த ஆயனுடைய குரலை அறிந்திருக்கிறது. இது நம்முடைய மெய்ப்பனின் குரல்தான் என்பதை அந்த ஆடுகள் தெளிவாக அறிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் இன்றைக்கு நாம் நம் ஆண்டவருடைய சத்தம் எது, மற்ற சத்தம் எது என்பதை நாம் புரிந்திருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நூதனமான பல்வேறு விதமான போதனைகள் இந்த உலகத்திலே பரவிக்கொண்டிருக்கிறது. அநேக வித்தியாசமான கலப்படமான போதனைகள் இன்றைக்கு நம்முடைய செவிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பலதரப்பட்ட போதனைகள் வந்து கொண்டிருக்கிற பொழுது இதில் எது நம் ஆண்டவருடைய போதனை என்பதை, இதில் எது நம் ஆண்டவருடைய ஆலோசனை என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வேதத்தை நாம் தெளிவாக அறிந்திருந்தால் மாத்திரமே வருகிற போதனைகள் தூய்மையானவையா அல்லது கலப்படமானவையா என்பதை நம்மால் பகுத்துணர முடியும். ஆகவே இந்த காலை வேளையில் அவருடைய சொந்த ஆடுகள் எவ்வாறு மேய்ப்பனின் குரலை அறிந்திருக்கின்றனவோ அதே போல அவருடைய சொந்த மக்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்தையும் மாற்றானுடைய சத்தத்தையும் நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை முதலாவது நாம் கண்டுபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில் நூதனமான கலப்படம் நிறைந்த போதனைகளினால் நாம் பாதிக்கப்படாமல் நம்மை காத்து கொள்வதற்கு அவருடைய வார்த்தையை நாம் தெளிவாக அறிந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக அந்த சொந்த ஆடுகள் அவர் முன்னே செல்ல அவருக்கு பின்னே வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு முன்பதாக யார் சென்று கொண்டிருக்கிறார், யாருடைய வழியில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வழிகள் நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோமா அல்லது ஆண்டவர் நமக்கு காண்பித்த வழிகளில் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் அவரவருக்கென ஒரு தனி வழியை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் நானே வழி என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியை நாம் பின்பற்றுகிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து அவர் காட்டுகிற அந்த வழியில் நம்முடைய செயல்பாடுகள் காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே மிகப்பெரிய வெற்றியை நாம் அனுபவிப்போம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறது போல அவருடைய சொந்த ஆடுகள் அவருடைய குரலை அறிந்திருப்பது மட்டுமன்றி அவரது வழியிலே அவை நடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம்.
அந்த ஆயன் செல்லுகிற வழியிலே அந்த ஆடுகள் செல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல பிரியமானவர்களே, நம்முடைய வழியும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அமைந்துவிட்டால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக காணப்படும். அதே போல அந்த சொந்த ஆடுகள் அந்த ஆயனுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆயனுடைய குரலே வந்தாலும் அதற்கும் செவி சாய்க்காத பல நிலைகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகள் ஏராளமாய் நமக்கு கிடைத்தாலும் அந்த ஆலோசனைகளுக்கு செவி சாய்க்காமல் மனித ஆலோசனைகளுக்கும் நம்முடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆலோசனைகளை புறந்தள்ளுகிற ஒரு நிலையும் இன்றைக்கு நம் மத்தியில் நிலவி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் அவருடைய சொந்த மக்கள் என்கிற உரிமையை நிச்சயமாய் கொள்ள முடியாது. தந்தையாம் கடவுள் தன் மகன் மூலமாக நமக்கு தந்து கொண்டிருக்கிற ஆலோசனைகளை நாம் முதலாவது அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக அவற்றுக்கு செவி சாய்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக அவை காட்டுகிற வழியிலே நடப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மூன்று காரியங்களையும் நாம் செய்கிற பொழுது மட்டுமே நாம் அவருடைய சொந்த மக்கள் என்கிற தகுதியை நாம் பெறுகிறோம். பெயரளவிலே நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடியினால் நாம் விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக மாறிவிட முடியாது. மாறாக தந்தையாம் கடவுள் தன் மகன் மூலமாக இந்த உலகத்திற்கு கொடுத்த அனைத்து ஆலோசனைகளுக்கும் அன்புத்தாய் மரியாளைப் போல இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பண வாழ்வில்தான் நாம் அவருடைய சொந்த மக்கள் என்கிற தகுதியை நம்மால் பெற முடியும் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.